தமிழர் தனி வழிகள் ஏனியவை கூட்டமைப்பில் விக்கி கஜாபி இணைக்க யோசனை. சூடுபிடிக்கும் தேர்தல் களம். JVP SJP சொற்போர். ஹம்மாந்தொட்டியில் அமையவுள்ள பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் ஜனாதிபதி ரணில் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளராக போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை முஜிபுர் ரஹ்மான். வடமாகாண ஆளுநராக மலையக வர்த்தகர் ராஜகோபால். செனகல் நாட்டில் கோர விபத்து, 40 பேர் உயிரிழப்பு, 80 பேர் படுகாயம். மஸ்கோ கோவா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்தனியே போட்டியிடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகள் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தின் தலைமையில் அவரின் இல்லத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மாவி சேனாதிராஜாவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் பங்கேற்றிருந்தனர். புளோட்டின் சார்பில் ராகவன் பங்கேற்றிருந்தார். சுகஜீனம் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் பங்கேற்க சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன், மகேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இதன் போது உள்ளாட்சி மன்ற தேர்தல், அரசுடனான பேச்சு உட்பட சமகால அரசு நிலைவரம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டன. இதில் உள்ளாட்சி தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதற்கும் ஏனைய பங்காளிகள் தனி வழி செல்வதற்கும் இணக்கமிட்டப்பட்டுள்ளது. சிலவேளை புளோட் டெலோ என்பன இணைந்து போட்டியிடக்கூடும். தேர்தல் முடிவடைந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவதற்கு, கைப்பற்றிய சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கும் இணக்கமிட்டப்பட்டுள்ளது. இதேபோல தமிழரசு கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இதன்படி ட்ரெலோ என்ற தமிழீழ விடுதலை இயக்கம், புளோட் என்கின்ற தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், EPRLF என்ற ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி, துளசி தலைமையிலான ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன இணைந்து இந்த கூட்டமைப்பை அமைக்கப்பட உள்ளது. அத்துடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இந்த கூட்டமைப்பில் இணைத்துக் கொள்ள பேச்சு நடத்தப்படும் என்றும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்களும் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான JVP-னருக்கும் இடையில் கடும் சொற்போர் மூண்டுள்ளது. அரசியல் களத்தில் கடந்த சில வருடங்களாக பொது இணக்கப்பாட்டுடன் பயணித்த இவ்விரு தரப்பினரும் தற்போது மோதி கொள்வது மொட்டுக்கட்சியை குஷிப்படுத்தியுள்ளது. பாடசாலைகளுக்குள் பஸ் வழங்கும் வேலை திட்டத்தை சஜித் முன்னெடுத்து வரும் நிலையில் பஸ் மீனால் நாட்டை ஆள முடியாது என்ற விமர்சனத்தை JVP முன்வைத்துள்ளது. அத்துடன் ராஜபக்சே, ரணில், சஜித் எல்லாம் ஒரே குட்டிகள் உரிய மட்டைகள் தான் என்ற துறையிலும் பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுத்த சஜித், JVP-யின் போலீஸ் சமத்துவவாதிகள் மாணவர்களை வீதிக்கு இறக்கி அரசியல் பிளப்பு நடத்துவார்கள். அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் படிக்கின்றனர். அவர்கள் அணியும் ஆடைகளின் விலையோ ஏராளம் என்றாலும் JVP-யின் அந்தரங்க விடயங்களை அம்பலப்படுத்தி வருகின்றார். சஜித்தின் சகாக்களும் விளாசி தள்ளி வருகின்றனர். ஹம்மாந்தொட்டி பிரதேசத்தில் ஏற்றுமதியை நோக்கமாக கொண்ட பெட்ரோலிய சுத்திகரிப்பு மற்றும் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிலையத்தை நிறுவுவதற்கு அதிக ஆற்றல் வளம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த ஏற்றுமதி வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்காக பல்வேறு தரப்பினர்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். அதற்கமைய ஹம்மாந்தொட்டி பிரதேசத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தை நிறுவுவதற்கு பொருத்தமான முதலீட்டாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்காக விருப்பக்கோரல் அறிவித்தலை வெளியிடுவதற்கும் மற்றும் அவற்றில் அடிப்படை தகமைகளை பூர்த்தி செயல்கின்ற முதலீட்டாளர்களின் விபரத்துடன் கூடிய உத்தேச திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்கும் மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அனைத்து அமைச்சர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மதிப்பிடத்தக்க ஒதுக்கீட்டில் 5% செலவினங்களை குறைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த வருடத்தில் ஏற்பட்ட தவறுகள் காரணமாக அரசு துறை ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு கூட நிதியை பெறுவதில் இலங்கை சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதன்படி அனைத்து அமைச்சர்களின் செலவுகளும் குறைந்தது 5% குறைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளராக போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக
நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேஜர் வேட்பாளராக ஷாரை நிறுத்துவது என்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்னமும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை தேர்தலில் ஹிரணிகா பிரேமச்சந்திர போட்டியிடுவதாக வெளியாகும் தகவல்களில் உண்மை இல்லை எனவும் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண ஆளுநராக மலையகத்தைச் சேர்ந்த பிரபல வர்த்தகரான ராஜகோபால் நியமிக்கப்படவுள்ளார் என்றும் கொழும்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாளை மறுதினம் வியாழக்கிழமை இந்த நியமனம் வழங்கப்படவுள்ளது என்று அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டன. மலையகத்தைச் சேர்ந்த ராஜகோபால் பெரும் வர்த்தகர். இவர் இந்தியாவின் உயர்மட்ட அரசியல் தலைவர்களுக்கு நெருக்கமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செனகல் நாட்டில் இரு பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 40 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடான செனகல் நாட்டின் மத்திய மாகாணமான கேப்ரி நகரில் தேசிய நெடுஞ்சாலையில் எதிரெதிரே பயணித்த இரு பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் இரு பஸ்களின் முன்பக்கம் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் குறித்த விபத்தில் 40 பேர் பலியானதாகவும் 80 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நாட்டில் சாலை விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதாகவும் மோசமான சாலைகளை விபத்திற்கு காரணம் என கூறப்படுகின்றது. ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவிலிருந்து கோவா வந்த தனியார் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து குஜராத் மாநிலத்திற்கு அந்த விமானம் திருப்பி அனுப்பிவிடப்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மொஸ்கோவிலிருந்து கோவா நோக்கி தனியார் விமானம் 236 பயணிகளுடன் வந்தது. இந்நிலையில் கோவா விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு வந்த தொலைபேசி அழைப்பில் பேசிய நபர் விமானத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த விமானம் உடனடியாக குஜராத்தின் ஜாம்நகர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்திலிருந்த 236 பயணிகள் மற்றும் விமான நிறுவன ஊழியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விமானத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் கடுமையான சோதனை நடத்தி வருகின்றனர்.